சோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2023ல வெளியான புல் டீமன் கிங் ரைஸ் அகைன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஆக்ஷன் கதை. படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம கதையோட ஹீரோ அரக்க குலத்தோட ராஜா. அந்த ஒரு காரணத்தாலேயே தான் இனத்தோட மக்களை கடவுள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிக்கடி கொலை பண்ணிருக்கானுங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோவும் சொர்க்கத்துக்குடையே போருக்கு போயிருக்கான். பதிலுக்கு அந்த கடவுள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா, ஏண்டாடி எங்களையே எதிர்க்க பாக்குறியான்னு ஹீரோவுக்கு மண்டையை காட்டி நாலு அடியை போட்டு அவனோட ஞாபக சக்தியை அழிச்சு கூடவே உடம்புல ஒரு கோல்டு பாய்சனிங் வச்சு மனித உலகத்துல குழந்தைய மாத்தி தூக்கி போட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்னாச்சு, தான் ஒரு அரக்க குலத்தோட ராஜாங்கிற உண்மையை கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறது மட்டும்தான் இந்த படத்தோட முழு கதையுமே. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்திலேயே சின்ன வாய்ஸ் கேக்குது, மூ உலகத்தையும் கட்டுப்படுத்துறது சொர்க்கம் தான், ஆனா இத அரக்க குலத்தோட ராஜா மட்டும் ஏத்துக்கல, நாங்க யாருக்கு கீழேயும் அடிமையா இருக்க மாட்டோம்னு சொர்க்கத்தை அழிக்கிறதுக்காக முடிவெடுத்தான். ஆனா இதை தெரிஞ்சுகிட்ட எர்லாங்னு சொல்லப்படக்கூடிய கடவுள் அரக்க குலத்தோட ராஜா, அதாவது நம்ம கதையோட ஹீரோ கூட செம்மையா சண்டை போட்டிருக்காங்க. ஆரம்பத்துல என்னதான் இந்த நெட்ரிக்கன் கடவுள் ஹீரோவை அழிக்கலாம்னு பார்த்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவை கட்டுப்படுத்தவே முடியல. தன்னோட கையில இருக்க ஆயுதத்தை வச்சு ஓங்கி உராட்டி லாஸ்டா இர்லாங்கோட கதையவே முடிக்கலாம் பக்கத்துல போகும்போது திடீர்னு வானத்துல இருந்து ரெண்டு கடவுள் கீழே வந்துட்டாங்க. அதுல ஒரு ஆளு நல்லா சந்திரமுகி மாதிரி தலையெல்லாம் விரிச்சு போட்டிருக்காருல, இவர் தான் இர்லாங்கோட குரு. பக்கத்துல இருக்குது அவரோட தம்பி. உடனே குருவும் ஹீரோவை பார்த்து, டே தம்பி, சம்பந்தமே இல்லாம எதுக்கு சொர்க்கத்தை அழிக்க பாக்குற? பதிலுக்கு ஹீரோவும், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க, எங்க குளத்துல இருந்த முக்காவாசி மக்களை நீங்க தான் கொன்னீங்க, கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ எதையோ உன்ன தப்பா புரிஞ்சிருக்க. ஹீரோவுக்கு சம கோபம், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்லன்னு பொய்யா சொல்ற, இப்பவே உன் கதையை முடிக்கிறேன்னு வம்புக்கு வருவான். உடனே குரு கடுப்பாகி தனக்குள்ள இருக்க மந்திர சக்தியை பயன்படுத்தி நூத்துக்கணக்கான ஆயுதங்களை வச்சு சர மரியா தாக்குறாரு. ஆரம்பத்துல என்னமோ ஹீரோ அதையெல்லாம் தடுத்துருவான், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உடம்புல இருக்க முழு சக்தியை பயன்படுத்தினாலும் கூட அதையெல்லாம் தாங்க முடியாம அரக்க உலகத்தை விட்டு காத்தா மாறி நேரா மனித உலகத்துல போய் தொப்புன்னு விழுந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம ஹீரோவுக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இவனுக்குள்ள இருக்க முழு சக்தியை பயன்படுத்த முடியாத மாதிரி வேணுனே குரு சின்ன ஒரு பாய்சனை உடம்போட சேர்த்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தாலேயே ஹீரோ எப்பெல்லாம் அதிகமா கோவப்படுறானோ அந்த நேரத்துல உடம்புக்குள்ள இருக்க பாய்சன் தானாவே ஆக்டிவேட் ஆயிடும். இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன வாய்ஸா சொல்லி முடிக்க, கட் பண்ணா அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு நகரத்துல விழுந்திருப்பான்ல, இப்ப அதே நகரத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பார்ல ஒரு பொண்ணு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கா, இவளை இனிமே கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். அங்க இருக்க குடியார பைபிள்ளைங்க கேடி பொண்ணை பார்த்து ஜொல்லு ஊத்திட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் சந்தேகத்துல, ஏமா இந்த பாரோட உண்மையான சொந்தக்காரி நீ கிடையாது, இதுக்கு முன்னாடி இங்க வேற ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்களுக்கு என்னாச்சு? உடனே கேடி பொண்ணு நான் அவங்களை சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவா. இருந்தாலும் அதையெல்லாம் குடிகார பைபிள்ளைங்க பெருசா கண்டுக்காம ஹோட்டல்கார பொண்ணுக்கு தும்ற பத்தியா நம்ம கிட்டயே விளையாடிட்டு இருக்கான்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கதையோட ஹீரோ வரான். சின்ன பையனா இருந்தவன் வளர்ந்து பெரிய பையனாயிட்டான். கேடி பொண்ணு ஹீரோவை பார்த்ததுமே வித்தியாசமா சிரிக்கிறா, ஆனா நம்மால் அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம சாப்பிடறதுக்கு ஆர்டர் கொடுப்பான். அப்பதான் கவனிக்கிறான் பக்கத்து டேபிள்ல இருக்க ஆளுங்க, மேற்கு கடல் பகுதியில ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்கு, அது மட்டும் நம்ம கைக்கு மாட்டுச்சுன்னா கடவுளையே எதிர்க்க முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு அசுர பலம் அந்த ஆயுதத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி இவங்க பேசுற எல்லாத்தையுமே அரகுறையா ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அப்போன் பார்த்து ஹீரோயின் துரத்திட்டு வந்த திருட்டு போயிருக்கால, அவன் நேரா கடைக்குள்ள வந்து தொப்புன்னு விழுறான். அதுவும் எங்க, நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்க அந்த டேபிள்ல. ஹீரோயினை பார்த்து பயந்து போன திருட்டு பையனும் பக்கத்துல இருக்க ஹீரோவையே வளைச்சு பிடிக்கிறான். அப்ப தெரியாதனமா கழுத்துல மாட்டியிருந்த சின்ன டாலர் ஒண்ணு அருந்து கீழே விழுந்துரும். இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ஹீரோவுக்கு டாலர் கீழே விழுந்த விஷயத்த பார்த்ததுமே சம கோபம், திருட்டு பையல கொத்தா புடிச்சு தரையோட அடிக்கிறான். கூடவே டங்கு டங்குன்னு குத்தி மூஞ்சி முகரை எல்லாம் பேர்த்து விட்டான். சொல்ல போனா ஹீரோயினுக்கே இதை பார்த்து பயம், எங்க ஒருவேளை திருட்டு பையனையே கொண்டுருவான் போலன்னு உள்ள போந்து நல்ல வேலையா அவனோட உயிரை காப்பாத்திட்டா. அதுக்கப்புறமா ஹீரோவும் கீழே விழுந்த டாலரை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். காட்டு வழியா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து தயவு செஞ்சு விட்டுரு விட்டுருன்னு யாரோ கெஞ்சுற மாதிரி சத்தம் கேக்குது. சந்தேகத்துல ஹீரோவும் பக்கத்துல வந்து எட்டி பார்த்தா அங்க ஒரு தீய சக்தி தனக்குள்ள இருக்க பவர்ஸ் பயன்படுத்தி ஒரு அப்பாவி பையனை மந்திர கயிறெல்லாம் உருவாக்கி கட்டிப்பட்டு வச்சிருக்கு. லாஸ்டா கதையவே முடிக்கலாம் பார்க்கும் போது நல்ல வேலையா அங்க வந்த ஹீரோ கண்ணத்தை காட்டி ஓங்கி வருவத பதிலுக்கு அவசமா இருப்பானா, தான் மேஜிக்க பயன்படுத்தி ஹீரோவோட கையவும் கட்டி போட்டுட்டான். கடுப்பான ஹீரோ தான் சக்தியை பயன்படுத்தி அந்த கயிறையே உடைக்கலான் பாப்பான். இதை கவனிக்கிற தீய சக்தி தான் கையில இருக்க ஆயுதத்தை வச்சு ஹீரோவோட கதையை முடிக்கலாம் பார்க்கும் போது நல்ல வேலையே அப்பா அந்த இடத்துக்கு கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ கூட சண்டை போட்ட நெட்ரிக்கன் கடவுள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இங்க வந்திருக்கான். எந்த ஒரு தப்பும் பண்ணாத மக்களை சாகடிக்கிறதுக்கான உரிமையை அவனுக்கு யாரு கொடுத்தா? ஆனா தீய சக்தி அதையெல்லாம் கேட்காம நெட்ரிக்கன் கடவுள் அழிக்கிறதுக்காக பக்கத்துல வருவான். பதிலுக்கு இவன் ஒரு அடியை போட தீய சக்தி தப்பிச்சா போதும்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடும். இப்ப இந்த நெட்ரிக்கன் கடவுளுக்கு ஹீரோவை பார்த்ததுமே தீய சக்தின்னு தெரியுது, ஆனா இருந்தாலும் எந்த ஒரு மக்களையும் காயப்படுத்தல. அந்த ஒரு காரணத்தாலேயே இந்த அப்பாவியான பாண்டாவோட உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி, கூடவே இவன் என்னோட சிஷியன். பதிலுக்கு ஹீரோவும் பரவாயில்ல விடுங்க, நீங்களும் என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, சோ அதனால ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஆக்சுவலா ஹீரோவுக்கு வந்தது நெட்ரிக்கன் கடவுள்னு தெரியும். கட் பண்ணா இதே டைம்ல ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த தீய சக்தி இருக்கு பாத்தீங்களா, அதே இப்ப சடனா தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறுது. யாரு என்னன்னு பார்த்தா அது அந்த பார் கடைக்கார பொண்ணு. நடந்த சண்டையால வாயிலிருந்து ரத்தம்
ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. சடனா அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு கை அவளை தொடர மாதிரி தெரியுது. ஆனா அது யாரு என்னங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. அடுத்து இதே டைம்ல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்க நேரத்திலேயே சடனா உடம்புக்குள்ள இருக்க கோல்டு பாய்சன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. வழிதாங்க முடியாம கஷ்டப்பட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்கான மந்திரத்தை பயன்படுத்துவான். இங்கதான் ஹீரோவுக்கு சின்ன பிளாஷ்பேக். கதையோட ஆரம்பத்துல ஹீரோவை தண்டிச்சு அவனோட மெமரிஸ் அழிச்சு மனித உலகத்துல தூக்கி போட்டிருப்பாங்கல்ல சின்ன பையனா. அதுக்கப்புறமா ஹீரோவை கிராமத்துல இருந்த ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னையில இருந்தே ஹீரோவும் அவங்கள தன்னோட அம்மா அப்பாவா பாக்க ஆரம்பிச்சிருக்கான். உண்மையை சொல்ல போனா அவங்க கொடுத்துட்டு போன டாலர் தான் கழுத்துல மாட்டிருக்கான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அப்பதான் உடம்புக்குள்ள இருந்த கோல்டு பாய்சன் முதல் முறையா ஆக்டிவேட் ஆயிருக்கு. சாக போற நேரத்துல நல்ல வேலையா சொர்க்கத்தோட குருவோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோவை காப்பாத்தி உடம்புக்குள்ள இருந்த கோல்டு பாய்சனை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற விஷயத்த கூட சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல அப்படியே பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. கண்ண முழிச்சதுமே உடம்புக்குள்ள இருந்த கோல்டு பாய்சன் இப்ப மறுபடியும் அமைதியாயிடுச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒழுங்கு மரியாதையா நீங்களே வந்துருங்க, இல்லனா எனக்குள்ள இருக்க சக்தியை பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். இப்படி சொன்னதுமே மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆள் வராங்க. ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். சந்தேகத்துல இவனும், அட நீங்க பார்ல பார்த்த பொண்ணாச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பதிலுக்கு ஹீரோயினும், நீங்க எங்கேயோ பயணம் பண்ணி போற மாதிரி தெரியுது, அதான் உங்க கூட நானும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது, நீங்க நினைக்கிறத விட இந்த காடும் மக்களும் ரொம்ப ஆபத்தானவங்க, ஒழுங்கா வீட்டுக்கு போங்க. அப்ப உடனே ஹீரோயின் தான் உருவத்தையே பட்டாம்பூச்சியா மாத்தி ஹீரோவுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருப்பா. இதை கவனிக்கிற ஹீரோவுக்கு செம ஷாக்கு. அப்படின்னா உனக்குள்ளயும் நிறைய மேஜிக் பவர்லாம் இருக்கா? ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க இப்ப எங்க பயணம் பண்ணி போயிட்டு இருக்கீங்க? ஆனா நம்மளு கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம வேக வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம். சந்தேகத்துல திரும்பி பார்த்தா அங்க ஒரு சின்ன பள்ளம், அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு மேல பறந்து வராங்க. கூடவே கையில ஒரு நாய்க்குட்டியும் இருக்கு. அட சம்பந்தமே இல்லாம யார் இந்த நாய்க்குட்டியை இங்க வச்சாங்க? பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எனக்கு இதை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி தூக்கி போட்டுருவா. அடுத்த நிமிஷமே அந்த நாய்க்குட்டி ஒரு அரக்க மனுஷனா உருமாறுது. ஹீரோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. டே நீ யாரு, எப்படி அந்த பள்ளத்துக்குள்ள போனன்னு கேட்பாங்க. ஆனா அந்த குடும்பக்காரன் சிரிச்சுக்கிட்டு மேல இருந்து ஒரு மந்திர வலையை தூக்கி போட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினா வளைச்சு புடிச்சிட்டான். இதே டைம்ல இந்த குடும்பக்காரன் ஃப்ரெண்டு ஒரு பன்னிமூஞ்சிக்காரன் அங்க வராங்க. என்ன வலைக்குள்ள மாட்டி இருக்கவங்களுக்கு எல்லா வசதியும் சொகுசா இருக்கா? கடுப்பான ஹீரோயினும், டே ஒழுங்கா எங்களை கீழே இறக்கி விட்டுருங்க, அப்படி இல்ல உங்க ரெண்டு பேரும் கதையும் முடிச்சிருவேன். ரொம்ப வாய்ப்பேசாத, நீங்க இருக்கிறது ஒரு மந்திர வலைக்குள்ள, இதை உடைக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. சரி அதெல்லாம் விட்டுதல்ல, நேரா விஷயத்துக்கு வரோம். இந்த பாரு, இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, கடந்து போற யாரா இருந்தாலும் பணம் கொடுத்தாகணும். என்னடா விட்டா ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்குன்னு ஹீரோ அந்த வளையவே அத்துக்கிட்டு வெளியில வந்துட்டான். உடனே பன்னிமூஞ்சக்காரன் அடிக்கலாமின் பக்கத்துல போகும்போது நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? ஓங்கி மூஞ்ச காட்டி ஒரு குத்து, பொல பொலன்னு தக்காளி சட்டி ஊத்திட்டு இருக்கு. அப்ப உடனே குடும்பக்காரனும், 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அரக்க குளத்தோட ராஜா தொலைஞ்சு போயிட்டாரு, அன்னையில இருந்து இங்க இருக்கக்கூடிய மனுஷங்களும் கடவுள்களும் எங்களை அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். இதை பார்த்து இறக்கப்பட்ட ஹீரோவும், சரி அழாதீங்க, உங்க மந்திர வலைய வேற கிழிச்சிட்டேன்ல, அதுக்காக இந்த பணத்தை நஷ்ட ஈடா வச்சுக்கோங்க, கூடவே காட்டுக்குள்ள ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பதிலா நகரத்துக்குள்ள போயிட்டு ஒரு சின்ன கடையை வச்சு உங்களோட வாழ்க்கையை நடத்துங்க. குடும்பக்காரனுக்கும் பன்னிமூஞ்சிக்காரனுக்கும் இதெல்லாம் கேட்டு ஆனந்த கண்ணீர். நம்ம மேல ஒருத்தர் இவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு. ஆனா இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இவங்க சொன்ன அந்த அரக்க குளத்தோட ராஜாவே நம்ம ஹீரோங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் இவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா மறுபடியும் ஹீரோ ஹீரோயின் மூங்கில் காடுகளை கடந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. நேரமும் போக அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. சின்ன கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் தான் யாரு எங்க போயிட்டு இருக்கோங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நாங்க இருக்கக்கூடிய இடத்தோட பேரு சுடர்மலை. பேருக்கத்த மாதிரியே வெப்பம் அளவுக்கு அதிகமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தாலேயே குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பாடு இல்லாம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அடையாளம் தெரியாத ஒரு ஆளு எங்க கிராமத்துக்கு வந்தாரு. சுடர்மலையோட வெப்பத்தையும் மக்களோட பசியவும் தீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, தெய்வங்களுக்கு சொந்தமான புனித மலையில பாதுகாக்கக்கூடிய ஒரு மந்திர விசிறி. அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா போதும், மக்கள் உயிரையும் இங்க இருக்க வெப்பத்தையும் தணிக்க முடியும். இந்த கதையை கேட்டு முடிச்ச அடுத்த நிமிஷமே, எது மந்திர விசிறியா? அப்படின்னா நீ குன்லூன் மலைக்கு போயிட்டு இருக்கியா? ரொம்ப நல்லதா போச்சு, ஏன்னா நானும் அந்த மந்திர விசிறியை தான் தேடி போயிட்டு இருக்கேன். சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், எனக்கு அது ஏற்கனவே தெரியும், அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் வேணும்னே உன் கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அடிப்பாவி நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடான்னு ஹீரோ வாய பழக்க, பதிலுக்கு ஹீரோவும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். படத்தோட ஆரம்பத்துல பார்த்த குருவோட தம்பி தான். ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க கோல்டு பாய்சன் முழுசா பரவி விடாம இவனுக்கு ஒரு சில தற்காப்புகளை எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த குருவோட தம்பிக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. சொல்ல போனா சாகர நிலைமையில இருக்காரு. அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரே ஒரு வழி புனித மலையில இருக்க மந்திர விசிறி மட்டும்தான். இப்ப அதை தேடிதான் ஹீரோவும் போயிட்டு இருக்கான். இனிமே குருவோட தம்பிய லூக்கான மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் ஒரே குறிக்கோள் தான், அந்த மந்திர விசிறிக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதனால ஹீரோயினும், முதல்ல உன் குருவோட உயிரை காப்பாத்திட்டு மந்திர விசிறியை என்கிட்ட கொடு, நான் அதுக்கப்புறமா அதை தூக்கிட்டு நேரா சுடர்மலைக்கு போயிடுறேன். ஹீரோவுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது, அதனாலயே சரின்னு சம்மதிக்கிறான். கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு மின்னல் வேகத்துல நம்ம குடும்பக்காரனும் பன்னிமூஞ்சிக்காரனும் வந்துட்டானுங்க. ஒருவேளை ஹீரோ கூட சண்டை போட போறாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. தலைவரே, காட்டுக்குள்ள வர ஆளுங்க கிட்ட வலுக்கட்டாயமா பணத்தை திருடின, ஆனா கடைசியா உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா நாங்க எங்களோட தப்புகளை புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறமா எங்க வாழ்க்கையில எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டோம்.
பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப அந்த குன்லுன் மலைக்கு போயிட்டு இருக்கீங்கல்ல, அங்க போறதுக்கான வழி கூட எங்களுக்கு தெரியும். நீங்க மட்டும் சரின்னு சொன்னா உங்களோட அடிமைகளா நாங்க உங்களுக்கு கீழேயே இருப்போம். ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு தான் கூடையே கூட்டிக்கிட்டே இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. காலையில விடுஞ்சதுமே ஒரு சின்ன ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பண்ணி மூஞ்சிக்காரன் பக்கத்துல இருக்க ஒரு அழகான பொண்ணை பார்த்து சைட் அடிக்க, இதை கவனிக்கிற ஹீரோயின் பட்டக்ஸ கட்டி ஓங்கி ஒரு உத, ஏமா இதுக்காக என்ன அடிச்சிங்கன்னு கேப்பான். பதிலுக்கு அவளும், டேய் கொஞ்சம் உத்து பாடுறா, நீ பார்த்தது பொண்ணே கிடையாது, அது ஒரு அரக்கி, என்ன கதை வர்றீங்கன்னு சொல்லிட்டு பண்ணி மூஞ்சிக்காரனும் பின்னாடி திரும்பி பாக்க, பொண்ணு உருவத்துல இருந்தவ டக்குன்னு அரக்கியா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கா. இதை பார்த்த குடும்பக்காரன் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. பாவம் பண்ணி மூஞ்சிக்காரனுக்கு மட்டும் மூஞ்சே வாடி போயிடுச்சு. அடுத்து இங்க இருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ ஹீரோயின் நெருக்கமாகற மாதிரியும் தெரியுது. அப்ப ஒரு கட்டத்துல புனித கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. சரின்னு உள்ள போலாமின்னு பாக்கும்போது நெட்ரிக்கன் கடவுளும் அவனோட சிஷிய பிள்ளையும் வந்திருக்கானுங்க. உடனே ஹீரோ பார்த்து, நீங்க எல்லாருமே அரக்க உலகத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் இதுக்காக இங்க வந்தீங்க. பதிலுக்கு ஹீரோவும், நாங்க புனித மலைக்குள்ள போய் ஆகணும். ஓ அப்படியா, சரி உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா என்னால அதை மட்டும் சொல்ல முடியாது. ஓ அப்படியா, நீ ஏற்கனவே என்னோட சிஷியனை காப்பாத்திருக்க, அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன இந்த அரக்கர்கள் பேய்கள் இவங்க யார் மேலயும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, எல்லாம் கெட்ட எண்ணங்கள் பிடிச்சவங்க, உனக்கு தைரியம் இருந்தா என்ன கடந்து போய் பாருன்னு டக்குனு ஒரு மந்திர ஆயுதத்தை கையில வர வைப்பான். இதை பார்த்ததுமே நம்மளுங்களுக்கு அல்ல இல்ல. அப்பதான் நெட்ரிக்கன் கடவுள் ஹீரோயின் கையில இருக்க வாளையே கவனிக்கிறான். ஆமா இது சொர்க்கத்துக்கு சொந்தமானதாச்சே, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்கா எங்களை உள்ள விடுன்னு சொல்லி கத்தியை தூக்கிட்டு சண்டைக்கு போவா. உடனே நெட்ரிக்கன் கடவுள் மந்திர ஆயுதத்தை பயன்படுத்தி ஹீரோயினுக்கு ஓங்கி உராட்டி பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுந்து வழியால கதறிக்கிட்டு இருக்கா. சடனா ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, செஞ்சு வச்ச செல மாதிரி அசையாம நிக்கிறான். சடனா ஒரு இல்லூஷன் வருது, அதுல கருப்பு டிரஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நெட்ரிக்கன் கடவுள் நிக்கிற மாதிரி தெரியுது. இல்லூஷனை விட்டு வெளியில வந்த அடுத்த நிமிஷமே முன்னாடி பார்த்தா நின்னுகிட்டு இருந்த நெட்ரிக்கன் கடவுளையும் காணோம், சிஷிய புள்ளையும் காணோம். இதுக்கப்புறமா நீங்க யாரும் உள்ள வரதுக்கே முயற்சி பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பயபுள்ளங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறமா காயம்பட்ட ஹீரோனை தூக்கிட்டு வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் உயிரை காப்பாத்திட்டான். கண்ண முழிச்ச அடுத்த நிமிஷமே ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிட்டு பாசமொழிய புழிஞ்சிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு கண்டதும் காதல், பார்ல பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்தே இவனை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா. அப்ப அங்க வந்த குடும்பக்காரனும் பண்ணிமுஞ்சிக்காரனும், தலைவரே நீங்க பார்த்த அந்த நெட்ரிக்கன் கடவுள், அவங்கிட்ட சக்தி வாய்ந்த மந்திர ஆயுதம் இருக்கு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்கினா கூட அவனை சமாளிக்க முடியாது. ஒருவேளை அந்த கடவுள் கிட்ட இருக்க அதே மாதிரியான பலத்தை கொண்ட இன்னொரு ஆயுதம் இருந்தா கண்டிப்பா நம்ம தைரியமா முன்னேறலாம். பதில் எதுவுமே சொல்லாம ஹீரோவும் அமைதியா இருக்கான். அன்னைக்கு நைட்டே எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா தான் கழுத்துல இருக்க லாக்கெட்டை தொட்டு பார்க்கும்போது டக்குனு ஹீரோவுக்கு மறுபடியும் இல்யூஷன். காட்டுக்குள்ள போயிட்டு தேவையான விறகை எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர நேரம் பார்த்து உள்ள அந்த நகரத்துல இருந்த ஒட்டுமொத்த மக்களுமே கிட்டத்தட்ட 182 பேரு ரொம்பவே கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. முக்கியமா ஹீரோவோட அம்மாவையும் சேர்த்து வேதனை தாங்க முடியாம கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறான். அப்போன்னு பார்த்து ஒரு கருப்பு டிரெஸ் போட்ட ஆளு ஹீரோவுக்கு முன்னாடி வந்திருக்கான். அப்ப அங்க வந்த ஹீரோவோட அப்பாவும், மகனே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடு, நான் இவரை பாத்துக்கிறேன்னு கருப்பு சொக்கா போட்டவனோட காலையே வளைச்சு பிடிக்கிறாரு. ஆனா அவ நெட்ரிக்கன் கடவுள் கிட்ட இருக்க ஈட்டி இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி பாரபட்சமே பார்க்காம ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடியே அவனோட அப்பாவையும் கொன்னுட்டான். அடுத்த நிமிஷமே ஹீரோவுக்கு சம கோபம், முதல் முறையா தனக்குள்ள இருக்க சக்தி வெளிப்பட ஆரம்பிக்குது. கூடவே உடம்புக்குள்ள இருந்த கோல்டு பாய்சனும் நேரா அந்த கருப்பு டிரெஸ் போட்ட ஆள அடிக்கலாமே போகும்போது அவன் பதிலுக்கு ஹீரோவுக்கு ஒரு அடியை போட்டு அதே இடத்துல மயங்க வச்சுட்டான். ஆனா மயங்கறதுக்கு முன்னாடி ஹீரோ அறகுறையா ஒரு இலூஷனை பாத்திருக்கான். அதுல நெட்ரிக்கன் கடவுள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஹீரோவோட குடும்பத்தையே கொன்ன மாதிரி தெரியுது. இதை நினைச்சு பார்த்த அடுத்த நிமிஷமே தான் கிராம மக்கள் தன்னோட அம்மா அப்பா இவங்க எல்லாரையுமே சாகடிச்சா அந்த நெட்ரிக்கன் கடவுளை கொல்லணும்னு வேக வேகமா புனித மலைக்கு போலான்னு பாப்பா. கரெக்டா அதே டைம்ல தூக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ஹீரோயினும், டேய் முட்டாள் மாதிரி பண்ணாத, நெட்ரிக்கன் கடவுளுக்கு அளவு கடந்த சக்தி இருக்கு, உன்னால இப்ப அவனை தோக்கடிக்கவே முடியாது, கண்டிப்பா இதுக்கு வேற வழி இருக்குன்னு சொல்லும் போது நம்மால அதையெல்லாம் கேட்காம ஹீரோனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பாப்பான். ஆனா அதே டைம்ல தனியா வந்த கொஞ்ச நேரத்திலேயே அளவு கடந்த கோவத்தால உடம்புக்குள்ள இருந்த கோல்டு பாய்சன் டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. வழிதாங்க முடியாம ஹீரோ சுருண்டு தொப்புன்னு விழுந்துட்டான். ஏற்கனவே பண்ற மாதிரி தற்காப்பு கலையை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்தை கட்டுப்படுத்த பாப்பான். அப்ப இவனுக்கு முன்னாடி லூக்கா வராரு. உடனே ஹீரோவும், குருவே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது இப்ப முக்கியம் கிடையாது, நான் இங்க வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நெட்ரிக்கன் கடவுளை உன்னால சாதாரணமா அழிக்க முடியாது, ஆனா அவங்கிட்ட இருக்க அதே ஆயுதத்துக்கு இணையான இன்னொரு ஆயுதம் மேற்கு கடல்களுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு. இங்கதான் ஹீரோவுக்கு ஒரு இல்யூஷன். கதையோட ஆரம்பத்துல பார்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கப்ப பக்கத்து டேபிள்ல இருந்தாலுங்க மேற்கு கடல்களுக்குள்ள இருந்த ஒரு மந்திர ஆயுதத்தை பத்தி பேசிருப்பாங்கல்ல, அத பத்தி தான் இந்த லூக்காவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆயுதத்தை அவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியாது, ஏன்னா மேற்கு கடலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷீலிங்கோட மந்திர திசை காட்டி தேவை. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, ஒருவேளை நீ கடலையே கண்டுபிடிச்சு பக்கத்துல போயிட்டாலும் கூட சொர்க்கத்துக்கு சொந்தமான ஒரு கடல் மிருகத்தால நீ தேடிக்கிட்டு இருக்க ஆயுதம் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க டைம்லயே லூக்காவுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு. அந்த ஒரு காரணத்தாலேயே டக்குன்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவாரு. இதை பார்த்து ஹீரோவாலேயே தாங்க முடியல, எப்படியாச்சும் குருவோட உயிரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி நம்மளுங்க எல்லாருக்கிட்டையுமே பிளான சொல்லும் போது அப்ப இந்த பண்ணி மூஞ்சுக்காரனும் குடும்பக்காரனும், தலைவரே எனக்கு அந்த மேற்கு கடலுக்கு போறதுக்கு
திசைக்கான வழி தெரியும், நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான். பரவாயில்லையே அப்படின்னா குரு சொன்ன மாதிரி ஷீலிங் திசை காட்டி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இதே டைம்ல நெட்ரிக்கன் கடவுள் குருவை பார்த்து, தலைவரே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்டு மனித உலகத்துல தூக்கி போட்ட ஹீரோ மறுபடியும் இப்ப புனித மலைக்கு வந்தான். இப்போதைக்கு நான் அவனை தடுத்து நிறுத்திட்டேன், ஆனா ஒருவேளை திரும்ப வந்தா? உடனே குருவும், விதியோட ஆட்டத்தையும் நேரத்தையும் மாத்த முடியாது, நடக்கிறது நடக்கட்டும், ஆனா என் கட்டளைக்கு கீழே நீ அமைதியாரு, நேரம் வரும்போது நானே உனக்கு உத்தரவு கொடுக்கறேன், அப்ப நீ சண்டையில இறங்குன்னு சொல்லிடுவாரு. கட் பண்ணா இதே டைம்ல நம்மளுங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது காட்டு வழியா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து வழியில ஒரு சின்ன நீரோட இருக்கு, அதுல ஒரு பொண்ணு அழகா குளிச்சுட்டு இருக்கா. யாருன்னு தெரியுதா? கதையோட ஆரம்பத்துல பார்ல ஒரு பொண்ணை பாத்துட்டு போல அதே பையபைக்கு தான் இங்கேயே நிக்குது. குடும்பக்காரனுக்கும் பண்ணி மூஞ்சிக்காரனுக்கும் இந்த பொண்ணை பார்த்ததுமே ஜொல்லு ஊத்திட்டு இருக்கு. கரெக்டா அப்போன்னு பாத்து அதே நீரோடையில ஒரு மிகப்பெரிய பாம்பு குளிச்சுக்கிட்டு இருக்க கேடி பொண்ணையே கொத்தா தூக்கி லபக்கன்னு முழுங்க பாக்கும். இத பார்த்து ஹீரோ சும்மா இருப்பானா? ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு பாம்போட மூஞ்சலையே ஒரு குத்து, அடுத்த நிமிஷமே அதுவும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடும், கூடவே கேடி பொண்ணையும் காப்பாத்தியாச்சு. பைபிள்ல தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான்னு பார்த்தா வேணும்னே ஹீரோ கிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு இத பார்த்து சம கோவம், என் ஆளுக்கு பக்கத்துலயே வராதன்னு தள்ளி விட்டுருவா. அவன் நேரா பக்கத்துல இருக்க பண்ணி மூஞ்சிக்கார மேல இடிக்க ஜொல்லுக்கு மேல ஜொல்லு விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நீ பார்ல பார்த்த பொண்ணாச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் மேற்கு கடலை நோக்கி போயிட்டு இருக்கேன், வழியில இந்த தண்ணிய பார்த்தேன், சரி ஓய்வெடுத்து குளிச்சுட்டு போலாம்னு தான் இங்க வந்தேன். பதிலுக்கு ஹீரோயினும், ஆமா மேற்கு கடலுக்கு போறதுக்கான வழி யாருக்குமே தெரியாது, அப்புறம் எப்படி ஒன்னால மட்டும் முடியுது? ஓ அதுவா, நான் பாக்குறதுக்கு மனுஷ உருவத்துல இருந்தாலும் கூட நாங்க 9 வால் நரியோட வம்சாவளியை சேர்ந்தவங்க, அந்த ஒரு காரணத்தாலேயே எங்க குடும்ப பொக்கிஷமான ஷீலிங் திசை காட்டி அதை நான் என் கூடையே உதவிக்காக கொண்டு வந்தேன். ஹீரோவுக்கு அந்த ஷீலிங் திசை காட்டிய பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா இவ்வளவு நேரமா பண்ணி மூஞ்சிக்காரன் சொன்ன வழியை கேட்டு பயணம் பண்ணிருப்பாங்க, ஆனா இப்ப வரைக்கும் கடலுக்கு பக்கத்துல போக முடியல, ஒருவேளை இவங்க சொன்ன ரூட்ல தான் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு போலன்னு ஏடி பொண்ணுகிட்ட ஹீரோவும், உனக்கு இந்த திசை காட்டும் கருவியை பயன்படுத்த தெரியுமான்னு கேட்பான். பதிலுக்கு அவளும் தெரியும்னு சொல்ல, சரி நீ எதுக்காக மேற்கு கடலை நோக்கி போயிட்டு இருக்க? பதிலுக்கு அவளும், இல்ல எங்க நரி இனமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு, சோ அவங்களோட உயிரை காப்பாத்தணும்னா அதுக்கு எனக்கு புனித மலையில இருக்க மந்திர விசிறி தேவை, ஆனா அங்க போறது அவ்வளவு ஈஸி கிடையாது, நெட்ரிக்கன் கடவுள் எல்லை பகுதியை பாதுகாத்துட்டு இருக்காரு, சோ அவரு கூட சண்டை போறதுக்கு எனக்கு கடலுக்குள்ள இருக்க மந்திர ஆயுதம் தேவை, அதை தேடிதான் நானும் மேற்கு கடலுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நாங்களும் அதை தேடிதான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லும் போது ஹீரோயின் கடுப்பாகி ஹீரோவை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து, டே முட்டால் உனக்கு அறிவு இல்ல, அந்த பொண்ணை பார்த்தாவே டவுட்டா இருக்கு, நல்லா யோசிச்சுப்பாரு, பாருக்குள்ள பார்த்த பொண்ணு எதுக்காக நம்ம கண்ணுல மாடி இருக்கா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு, நீ சொல்ற எல்லாத்தையுமே நானும் ஒத்துக்கிறேன், ஆனா அவளோட கையில ஷீலிங் திசை காட்டி இருக்கு, அதை பயன்படுத்தி மட்டும்தான் மேற்கு கடலுக்கு போக முடியும், கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியாரு, அவ சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யாங்கிறது கடலுக்கு பக்கத்துல போயிட்டா தெரியும்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன். இதே மாதிரி எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலுமே ஹீரோயினால ஏத்துக்க முடியல. கட் பண்ணா காலையில விடியுது, ஹீரோயின் கிட்ட சாப்பிடறதுக்கான சாப்பாடு கொடுத்தா அவ வேணான்னு முறுக்கிட்டு போயிட்டு இருக்கா. இதை கவனிக்கிற கேடி பொண்ணு சும்மா இருப்பாளா? வேணும்னே ஹீரோ கிட்ட நெருங்கி நெருங்கி பழக ஆரம்பிக்கிறா. வழக்கம் போல நைட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு பழைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க, உள்ள வந்ததுமே ஹீரோயின் அந்த கேடி பொண்ணை வளைச்சு பிடிச்சு, உண்மையை சொல்லு நீ யாரு, எதுக்காக எங்க கூட்டத்துல வந்து சேர்ந்திருக்க? பதிலுக்கு அவளும் சிரிச்சுக்கிட்டு, இந்த பாரு என்ன விட உனக்கு அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் சொல்றது உண்மை, எங்க நரியோட இனத்துக்கு ஆபத்து இருக்கு, நான் அதுக்காக மட்டும்தான் உங்க கூட கூட சேர்ந்திருக்கேன்னு போய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நேரா ஹீரோவோட ரூமுக்கு வந்திருக்கா. கைகால வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தான் உடம்புல இருக்க ட்ரெஸ்ஸையே லைட்டா விலக்கி விட்டுட்டு, உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீயும் நானும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே டக்குன்னு கட்டிப்பிடிப்பா. ஐயோ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா என்ன விட்டு போயிடுன்னு ஹீரோ சொல்லுவான், ஆனா அதையெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. கரெக்டா அப்போன் பார்த்து வெளியில இருந்த ஹீரோயின் கதவை திறந்துகிட்டு உள்ள வந்துட்டா. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க விஷயத்த பார்த்தா என்ன நினைப்பா? அட பாவீங்களா, என் காதலுக்கு ஆப்ப வச்சுட்டீங்களேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வேக வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்புறா. பின்னாடியே துரத்தி வந்த ஹீரோ சமாதானப்படுத்தலாமேன்னு பாக்கும்போது ஹீரோயின் அதையெல்லாம் கேட்காம பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த கேடி பொண்ணு, மேடம் நடந்த எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க, நானும் ஹீரோவும் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாதுன்னு ஏதேதோ பேசுவா. இந்த சின்ன கேப்ல வேணுனே தாங்கிட்ட இருக்க சக்தியை பயன்படுத்தி ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க சக்தியை வெளிப்படுத்தி விட்டுருவா. பார்க்கவே நல்லா பிரகாசமா நீல நிறத்துல இருக்கு, பொதுவா அரக்க சக்தியா இருந்தா அது பாக்குறதுக்கு கருப்பு நிறத்துல இருக்கும், ஆனா அதை தாண்டி வேற ஏதாவது வண்ணங்கள்ல இருந்தா கண்டிப்பா அவங்க கடவுள் சக்தியா தான் இருப்பாங்க. இத பார்த்ததுமே ஹீரோவுக்கு சம ஷாக்கு, ஏன்னா இவனோட அம்மா அப்பா குடும்பங்கள் இது எல்லாத்தையுமே சாகடிச்சது தெய்வங்கள், அப்படி இருக்கும் போதே ஹீரோயினுக்கும் தெய்வ சக்தி இருக்கு, ஆனா இந்த விஷயத்தை இவங்கிட்ட ஏற்கனவே சொல்லாம இருந்திருக்கா, அந்த ஒரு காரணத்தாலேயே என்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சிட்டல, இனிமே நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்ட அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். வழியில கேடி பண்ண உள்ள போந்து நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேப்பா, ஆனா அவன், நீயா தான் என் ரூமுக்கு வந்த, என் கூடயே தப்பா நடக்க பார்த்த, ஆனா ஹீரோயின் கிட்ட நான் என்னமா வேணும்னே உன்ன வலுக்கட்டாயமா கெடுத்த மாதிரி சொல்லிருக்க, அதனால நீயும் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு வேக வேகமா தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இதே டைம்ல கேடி பொண்ணு தான் ரூமுக்கு வந்து பாக்கும்போது அங்க அந்த கருப்பு டிரெஸ் போட்டு ஒரு ஆள் நிக்கிறான். நான் உங்ககிட்ட என்ன வேலையை கொடுத்தா நீ என்ன வேலையை பாத்துருக்க? ஹீரோயின் தெய்வ சக்திங்கிற விஷயத்தை எதுக்காக வெளிப்படுத்தின? தலைவரே அந்த பொண்ணு அடிக்கடி என்கிட்ட பிரச்சனை பண்ணா, அதான் அவளை என்கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறதுக்காக வேணும்னே கோத்து விட்டுட்டேன். முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, இன்னொருக்கு என் பேச்சு மீறி ஏதாவது பண்ணா கண்டிப்பா உன் கதையை நான் முடிச்சிருவேன். பய
பயந்து போன கேடி பொண்ணு இதுக்கு அப்புறமா இந்த தப்பே நடக்காதுன்னு காலில் விழுவா. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹீரோவுக்கு திரும்ப திரும்ப ஹீரோயின் பத்தின ஞாபகமாவே இருக்கு. உடனே இந்த இடத்தை விட்டு அவளை தேடி கண்டுபிடிச்சு பேசலாமேனு பக்கத்துல வந்தா இப்ப ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போக பாப்பா. ஆனா நம்மால கட்டி பிடிச்சு இந்த பாரு என் மேல தப்பு இருக்கு, ஓம் பேச்ச கேட்காம கேடி பொண்ண நம்பினதே தப்பு, அது மட்டும் இல்லாம எனக்கு கடவுள் சக்தியை பிடிக்காதுதான், அதுக்காக உன்ன பிடிக்காதுன்னு நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். சரி, நடந்த எல்லாத்தையும் விட்டு தள்ளு, எனக்கு இப்ப தேவையான ஒன்னே ஒன்னு, எதுக்காக நீ கடவுள் சக்திங்கிற விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச? பதிலுக்கு அவளும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட முன்னோர்கள் கடவுளுக்கு கீழே வேலை பார்த்தாங்க, ஆனா இவங்க பண்ண ஏதோ ஒரு தப்பால கடவுள் தண்டனை கொடுப்பாங்கன்னு பயந்துகிட்டு சொர்க்கத்தை விட்டு தப்பிச்சு சுடர்மலைக்குள்ள வந்து ஒளிஞ்சாங்க. இப்ப அது மூலமா தான் எனக்கும் கடவுள் சக்தி இருக்கு. கூடவே என் முன்னோர்கள் விட்டுட்டு போன மந்திரவாள் அதை கூட அந்த நெற்றிக்கண் கடவுள் பார்த்த ஒரு நொடியிலேயே கண்டுபிடிச்சிட்டாரு. மறுபடியும் அவங்க கிட்ட மாட்டினா என் முன்னோர்கள் பண்ண தப்புக்காக கண்டிப்பா எனக்கு அந்த தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நடந்த எல்லாத்தையுமே மறைச்சேன். ஆனா இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல. ஹீரோவுக்கும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில விடிஞ்சதுமே கேடி பொண்ணு மட்டும் தனியா விட்டுட்டு நம்ம ஆளுங்க மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு பாப்பாங்க. அப்ப அங்க வந்த கேடி பொண்ணு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஹீரோயினையும் உங்களையும் பிரிக்கிறதுக்காக நிறைய வேலையை பார்த்தேன். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்ல பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். காரணம் நான் உங்களை காதலிக்கிறேங்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெற்றிக்கன் கடவுள் எங்களோட நரி குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையுமே சாகடிச்சான். கடைசியா உயிர் தப்பிச்சது நான் மட்டும்தான். இப்ப அவனை பழிவாங்கறதுக்கான ஒரே ஒரு வழி கடலுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய மந்திர ஆயுதத்தால மட்டும்தான் முடியும். அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் உங்ககிட்ட போய் சொல்லி உங்க கூட பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமா நான் எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லும் போது அச்சோப்பாவனே இறக்கப்பட்ட ஹீரோவும் ஹீரோயினும் சரின்னு மறுபடியும் கேடி பண்ண தான் கூட கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஷீலிங் திசை காட்டியை பயன்படுத்தி ஒரு வழியா அந்த மேற்கு கடலுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா இவங்க தேடி வந்த மந்திர ஆயுதத்தை எப்படி எடுக்கிறதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல கையில இருக்க ஷீலிங் திசை காட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை இந்த கேடி பொண்ணு தண்ணிக்குள்ள போடுவா. அடுத்த நிமிஷமே அங்க ஒரு பாதை உருவாகுது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே 5 பேரும் உள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய தூண் இருக்கு. ஆக்சுவலா இதுக்குள்ளதான் தேடி வந்த மந்திர ஆயுதம் இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு டவுட், ஏன்னா புராண கதைகள்ல இந்த மந்திர ஆயுதத்தை பாதுகாக்க ஒரு அரக்க மிருகம் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த மிருகத்தையே காணோம். ஒருவேளை அது எல்லாமே வெறும் கட்டுக்கதையா இருக்கும் போலன்னு முதல்ல பன்னிமஞ்சுக்காரன் உள்ள போந்து அந்த மிகப்பெரிய கல்லை உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுக்கலாம்னு பாப்பான். ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே அதை துளி கூட அசைக்கவே முடியல. அடுத்த ஹீரோவும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாக்குறான், ஆனா இவனாலையும் அந்த கல்லை அசைக்கவே முடியல. என்னடா இது, நினைச்சதை விட இவ்வளவு பலமா இருக்கேன்னு மண்டைய போட்டு பிச்சிட்டு இருப்பானுங்க. அப்ப கடுப்பான இந்த பன்னிமஞ்சுக்காரன் கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சு அந்த கல்லு மேலேயே டம்மு டம்னு அடிச்சிட்டு இருப்பான். இந்த அதிர்வால முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லுக்கு மேல தூங்கிட்டு இருந்த அரக்க மிருகம் கண்ணு முழிச்சிருச்சு. பாக்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நேரா நம்மளுங்களை பார்த்து சர்ற மாதிரியா சண்டை போட ஆரம்பிக்குது. ஹீரோவும் தடுக்கலான்னு பாக்குறான், ஆனா அந்த மிருகத்துக்கு இணையா இவனால சண்டை போட முடியல. ஏன்னா ஒவ்வொரு முறை இவனுக்குள்ள இருக்க சக்தியை பயன்படுத்தும் போதும் உடம்புக்குள்ள இருக்க கோல்டு பாய்சன் ஆக்டிவேட் ஆகுது. இப்ப நம்மளுங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த கேப்ல கேடி பொண்ணு அந்த கல்லுக்கு பக்கத்துல வந்துட்டா. இதை கவனிக்கிற மிருகம் கேடி பொண்ணை தாக்கலாமே பாக்கும்போது நம்ம பன்னி மூஞ்சிக்காரனுக்கு தான் இவன் மேல ஒரு கண்ணா இருக்குமே. உடனே அந்த மிருகத்து கூட இவன் தனியா சண்டைக்கு போவான். ஒரே அடியில அந்த மிருகம் இவனை பறக்க விட்டுரும். பின்னாடியே ஹீரோவா அந்த மிருகத்தை தடுக்கலாமே பாக்கும்போது அது ஹீரோவா அடிச்ச வேகத்துக்கு போல போலன்னு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அது தரையில பட்ட அடுத்த நிமிஷமே ஒரு பிரகாசமான வெளிச்சம் கூடவே அங்க இருக்க தரையும் உடைய ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, இவ்வளவு நேரமா சண்டை போட்ட அரக்க மிருகம் இருக்கு பாத்தீங்களா, அது கூட டக்குன்னு அமைதியாகி கொஞ்சம் கொஞ்சமா உருவத்தையே சின்னதாக்கி அந்த இடத்த விட்டே மறைஞ்சும் போயிடும். தங்களை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியாம குழப்பத்துல இருப்பாங்க. அப்ப அந்த மிகப்பெரிய கல்லு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு இவங்க தேடி வந்த மந்திர ஆயுதமா மாறுது. இருந்தாலும் ஹீரோவுக்கு இதுல சந்தோஷமே இல்ல. ஏன்னா கூட வந்த பன்னிமஞ்சுக்காரன் அப்புறம் அந்த குடுமிக்காரன் இவங்க ரெண்டு பேருமே மிருகத்து கூட சண்டை போட்டு பயங்கரமா காயப்பட்டிருக்காங்க. சொல்ல போனா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி படியே சாகர நேரத்திலயும் உங்க உயிரை காப்பாத்திருக்கோம், அந்த ஒரு நிம்மதியே போதும்னு சொல்லிட்டு பாவம் ஹீரோவோட மடியிலேயே இறந்து காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிடைச்ச மந்திர ஆயுதத்தை தூக்கிட்டு நேரா அந்த புனித கோயிலுக்கு வந்துட்டாங்க. இந்த முறையும் நெற்றிக்கன் கடவுள் ஹீரோவை தடுக்கலான்னு பாப்பான். என் கிராமத்துல இருந்த எல்லாரையுமே கொன்னல்ல, கண்டிப்பா நான் அதுக்கு உன்னை பழிதிப்பேன். உடனே நெற்றிக்கன் கடவுளும், யோ நீ நினைக்கிறது தப்பு, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, அந்த கொலை எதையுமே நான் பண்ணல, என்கிட்டயே போய் சொல்லி தப்பிக்க பாக்குறியா, நீ சொல்ற எதையும் நம்ப மாட்டேன்னு சொல்லி கிடைச்சிருக்க மந்திர ஆயுதத்தை பயன்படுத்தி சர்ற மாதிரியா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப நெற்றிக்கன் கடவுளுக்கு ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க கோல்டு பாய்சனை பத்தி தெரியுது, ஒழுங்கா சண்டையை ஸ்டாப் பண்ணு, அப்படி இல்லன்னா கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிடுவேன், நான் தான் ஒரு அரக்கனாச்சே, அப்புறம் எதுக்காக என் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிற. பதிலுக்கு நெற்றிக்கன் கடவுளும், இந்த பாரு நீ ஒரு அரக்கனா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் கூட எந்த ஒரு அப்பாவி மக்களையும் கொல்லல, அதுக்கு பதிலா அவங்கள காப்பாத்ததான் செஞ்சிருக்க, அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் இப்ப அவனோட உயிரை நான் காப்பாத்த நினைக்கிறேன். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க சின்ன கேப்பா பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய மந்திர விசிறிய டக்குன்னு எடுத்துட்டா. ஆனா அந்த மந்திர விசிறிக்குள்ள பெருசா எந்த ஒரு பவரும் இருக்க மாதிரியே தெரியல. நடக்கிற எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து கவனிக்கிற கேடி பொண்ணு டக்குன்னு அசந்த நேரம் பார்த்து மந்திர விசிறிய வச்சிருந்த ஒரு சின்ன பாத்திரம் இருக்கும் அதுக்குள்ள போந்து சிறைப்பட்டு கிடந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்துட்டா. சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ
ஹெல்போவுக்கும் என்ன ஏதுன்னு புரியாம சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டு அம்மா அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு கேப்பான். அப்பதான் நெட்ரிகன் கடவுளும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அரக்க குளத்தோட ராஜா எங்க குரு கூட சண்டை போட்டு மனித உலகத்துல தூக்கி எறியப்பட்டான். அதுக்கப்புறமா எங்க குரு தான் ஒரு சில கெட்ட ஆன்மாக்களை இந்த மந்திர பாத்திரத்துக்குள்ள சிறை வச்சாரு. அதெல்லாம் வெளியில வராம தடுக்கிறதுக்காக தான் மந்திர விசிறியை அதுக்கு மேல வச்சாங்க. இன்னும் உனக்கு நிறைய உண்மைகள் தெரியணும்னா என் கூட வான்னு சொல்லிட்டு நெட்ரிகன் கடவுள் இந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோவோட வளர்ப்பு தந்தை அந்த லூக்கா தங்கிருக்கால அந்த குகைக்கு கூட்டிட்டு வராங்க. ஆக்சுவலா இங்கதான் குருவும் நிக்கிறாரு. சந்தேகத்துல ஹீரோவும் லூக்கா உண்மையாவே என்னாச்சு, இவங்க என்கிட்ட என்னென்னமோ சொல்றாங்க. பதிலுக்கு அந்தாலும் டே தம்பி உன்னை 20 வருஷம் தூக்கி வளர்த்திருக்கேன், நான் உங்ககிட்ட போய் சொல்லுவனா இந்த கடவுள் எல்லாம் கெட்டவங்க அரக்க குளத்தையே அழிக்க பாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டுக்கு முன்னா ஹீரோ கிட்ட ஏத்தி விடுவான். பதிலுக்கு சொர்க்கத்தோட குருவும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் அரக்க குளத்தோட ராஜாவா இருந்த, என்னதான் நானும் என் தம்பியும் தெய்வங்களா இருந்தாலும் கூட அவன் எனக்கு மேல ஒரு மிகப்பெரிய கடவுளாகணுங்கிற ஆசையில இருந்தான். அந்த ஒரு காரணத்தாலேயே அரக்க குளத்தை சேர்ந்த உன் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சான். கூடவே அந்த பழைய தூக்கி தெய்வங்களான எங்க மேல போட்டான். உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்காமையே அவசரப்பட்ட நீயும் போருக்காக என்கிட்ட வந்த. ஆனா சண்டையோட முடிவு மெமரிஸ் அழிச்சு கோல்டு பாய்சனை உடம்புக்குள்ள வச்சு உன்னை மனித உலகத்துல தூக்கி போட்டேன். அங்க இருந்த வயசான தாத்தா பாட்டியும் உன்னை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதே டைம்ல என் தம்பி தான் நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் புரிஞ்சுகிட்டு அவனோட உடம்புல இருந்த பாதி சக்தியை பிரிச்சு அத புனித மலைகள்ல மந்திர விசிறியோட உதவியால பாதுகாத்து வச்சிருந்தேன். அது மட்டும் கிடையாது, கூடவே ஒன்ன மாதிரியே இவனையும் மனித உலகத்துக்கு அனுப்பி வச்சேன். அப்ப கூட தன்னோட தப்புகளை திருத்திக்காம உன் குடும்பத்துல இருக்க எல்லாத்தையுமே கொண்டு அந்த பழியவும் தூக்கி எங்க மலையை போட்டான். அதோட விடலையே இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் சாக போறேன், அதனால என் உயிரை காப்பாத்த புனித மலையில இருக்க மந்திர விசிறி தேவன் உன்னையே ஏமாத்தி நம்ப வச்சான். உண்மையை சொல்ல போனா நீங்க தேடி வந்தது விசிறி கிடையாது, வில்லன் உங்களை ஏமாத்தி இங்க இருக்கக்கூடிய அவனோட பாதி சக்தியை எடுக்க பாத்திருக்கான். சரி, இந்த தப்ப மட்டும்தான் வில்லன் பண்ணானான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம கேடி பண்ணிருக்கால அவளோட நரி வம்சத்தை அழிச்சது, கூடவே சுடர்மலையில கருப்பு டிரஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோன் கிட்ட பேசினது, கேடி பண்ண வச்ச என்ன மாலுங்களையே ஏமாத்தினது, இது எல்லாத்தையும் பண்ணது கூட இங்க இருக்கக்கூடிய அதே லூக்கா தான். ஆனா ஏன் எதுக்குன்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கான பதில நான் சொல்றேன். ஆக்சுவலா என்னதான் ஹீரோ புனித மலைக்குள்ள வந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மந்திர விசிறியை எடுக்க முடியாது. ஏன்னா இவன் ஒரு அரக்க வம்சாவளியை சேர்ந்தவன், ஆனா ஹீரோயின் கடவுளோட வம்சாவளியை சேர்ந்தவன். அந்த ஒரு காரணத்தால தான் வேணும்னே ஹீரோன் கிட்ட நீ அந்த மந்திர விசிறியை தேடி கண்டுபிடிக்கணும், அப்பதான் உன்னோட நகரத்தை காப்பாத்த முடியும்னு ரெண்டுக்கு மூணா பிட்ட போட்டு இங்க அனுப்பி வச்சிருக்கான். அப்பதான் வழியில நம்ம ஹீரோவை பாத்திருப்பா. சோ நினைச்ச மாதிரியே எல்லா பக்கத்துல இருந்தும் பிளான் பக்காவா போயிருக்கு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோவுக்கு சம கோபம். யோ, கூட இருந்தே குளிப்பறிச்சிடல, இதுக்கப்புறமா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சர்ற மாதிரியா தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இப்ப இந்த வில்லப்பையன் லூக்காவுக்கு புனித மலையில இருந்த பாதி சக்தியும் திரும்ப வந்துருச்சு, அங்கிருந்த கெட்ட ஆன்மாக்களோட பவரும் வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தாலேயே ஹீரோவை ரொம்ப அசால்ட்டா சமாளிக்கிறான். ஒரு கட்டத்துல பக்கத்துல யாருமே நெருங்க முடியாத மாதிரி மந்திர வளையத்தை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க பவரையே உறிஞ்சிட்டு இருப்பான். வெளியில இருந்து இதையெல்லாம் பார்த்து பயந்து போன ஹீரோயினும் காப்பாத்தலமீன் பக்கத்துல வந்தா கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு மந்திர வளையத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோ சாகர நிலைமைக்கு போயிடுவான். இங்கதான் ஹீரோயின் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் வைக்கிறா. சின்ன வயசா இருக்கும் போது நீ என்னை காப்பாத்திருக்க, கூடவே முயலா இருந்தும் கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாசமா பேசுன அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் முதல் முறையா உன்ன பார்ல பார்க்கும் போது உன் கழுத்துல இருந்த மணியை வச்சு சின்ன வயசுல நீ தான் என்ன காப்பாத்தனங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே நீ போற இடம் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே பிளாஷ்பேக்கா சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே சாகர நிலைமையில இருந்த ஹீரோவுக்கு அவனுக்குள்ள இருந்த காதல் அளவுக்கு அதிகமான சக்தியை கொடுக்குது. சொல்ல போனா உடம்புல இவ்வளவு நாளா தங்கி இருந்த கோல்டு பாய்சன் இருக்கு பாத்தீங்களா, அத கூட இந்த சொர்க்கத்தோட குரு டக்குன்னு மறைய வச்சுட்டாரு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஒரு மிகப்பெரிய காளை மாடா உருமாறி வில்லனை லெப்ட் ரைட்னு புரட்டி எடுக்கிறான். இடையில மந்திர கேடயத்தை உருவாக்கி தடுக்கலான்னு பார்த்தா கூட வேலைக்கு ஆகல. கடைசியில கொம்ப வச்சு ஓங்கி ஒரு குத்து காயம்பட்ட வில்லன் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டான். நடக்கிற எல்லாத்தையுமே கேடி பொண்ணு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவன் தான் தன் குடும்பத்தையே கொண்டாங்கிற உண்மை தெரிஞ்சதால இவ்வளவு நாளா ஹீரோ ஹீரோயினை வில்லன் பேச்ச கேட்டு ஏமாத்திருக்குமேன்னு தனக்குள்ளேயே குற்ற உணர்ச்சியால ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியா போயிட்டா. கட் பண்ண அடுத்த சில பல வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே தன்னோட பையன்கிட்ட ஹீரோ கதையா சொல்லிட்டு இருக்கான். ஏங்க, சாப்பிட ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உடனே வாங்க வீட்டுக்கு போலாம். அப்ப இந்த குட்டி பையன் தெரியாதனமா தனக்குள்ள இருக்க சக்தியை பயன்படுத்த அடுத்த நிமிஷமே வாய்க்குள்ள இருந்து நெருப்பா வந்துட்டு இருக்கு. ஹீரோவோட மூஞ்சி ஃபுல்லாவே கருகி போயிடுச்சு. அப்ப கூட நம்மால் கோவப்படாம இந்த பாரு ஒருத்தருக்குள்ள கெட்ட சக்திகள் இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு அவங்க கெட்டவங்களா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, என்ன மாதிரி நல்லவனா கூட திருந்தி வாழ முடியும் சொல்ல அப்படியே இந்த இடத்துல அழகா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பபாய்.